நிறைய ஃபெயிலியர்ஸ் தாண்டி வந்தது தான் பார்க்க முடியுமே தவிர, ஏதோ திடீர்னு இன்றைக்கி நான் வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சூழ்நிலையில் இல்லை. எவ்வளோ நாள் கிரவுண்டில் நான் லிட்டரலி அழுதுருக்கேன், என்னடா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனாலும் என்ன ஒன்று, இந்த ஸ்போர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது அவ்வளோ ஈஸியாக நம்ம அடாப்ட் பண்ண முடியாது. ஃபீமேல்ன்ற பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது, அது ஒரு பெரிய மித்தே இருக்குது அதில். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்து என்ன இந்த தொழில் அப்படின்னு பார்க்கும்போது, ஐ கேன் சே ப்ரவுட்லி தட் ஐ எம் அ லிவிங் எக்ஸாம்பிள். ஏன்னா இப்போ வரைக்கும் பெருசாக கவர்மெண்ட் எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எனக்கு எடுக்கல. ஏன்னா இதை விட ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்னா பட் ஸ்போர்ட்ஸ் மேன் மட்டும்தான் அந்த கண்ட்ரியோட ஃப்ளாகை நெஞ்சில் வச்சுருப்பான். வெளிநாட்டில் போய் ஆடும்போது இது நம்ம நாட்டோட மானம் மரியாதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு விளையாடுவாங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சின்ன சின்ன அத்லீட்ஸ்க்காகவும் சேர்த்து இதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். 15 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ஜெர்சியை இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஐ ரியலி ஃபீல் ஐ ஹவ் டன் சம்திங் ஃபார் த கண்ட்ரி. வணக்கம் விக்னேஷ். வணக்கம். இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி கோல்டு மெடல் வாங்கிட்டு வந்திருக்கீங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். இந்த கெட்டில் பெல்ன்ற விஷயம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். கெட்டில் பெல் சாம்பியன்ஷிப் அது எப்படி? ஓகே, கெட்டில் பெல் இதோட ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1700 AD இருக்குது, ரஷ்யாவோட ஆரிஜின் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக இருக்குது, ரஷ்யாவோட நேஷ்னல் ஸ்போர்ட்டு. இந்த கெட்டில் பெல்லோட ஷேப் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே இந்த ஷேப்புக்கு வரல, இது வேறு வேறு ஷேப்பில் இருந்து அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு பரிமாணங்கள் மாறி இப்போ இது ஃபைனலாக காம்படிஷன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நிறைய ப்ரோட்டோக்கால் விதிமுறைகள் வச்சு இந்த ஷேப்புக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஷேப் அண்ட் சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கெட்டில் பெல்ஸ். இதோட ஸ்டார்டிங் வெயிட் பார்த்திங்கன்னா 8 கிலோஸ்லேருந்து 32 கிலோஸ் வரைக்கும் இருக்குது. 8 கிலோஸ், எவ்ரி 4 kg ப்ராக்ரெஸ் பண்ண பண்ண அந்த வெயிட்ஸ் வரும், லைக் 8, 12, 16, 20, 24, 28 and 32. இதில் தான் இதோட வெயிட் கேட்டகரி. ஸோ இது மூலமாக நம்ம வந்து நம்மளோட பாடியோட ஃப்ரண்ட்ஸு அண்ட் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் செயின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். இது காம்படிஷனாக எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யன் ஆர்மியில் இதை வந்து மேஜர் லிஃப்டாக வச்சுருக்காங்க, மேஜர் ஸ்போர்ட்டிங் லிஃப்டாக வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது தூக்குறது ரொம்ப கஷ்டம். நார்மல் வெயிட் லிஃப்டிங் இல்லை பவர் லிஃப்டிங் ஸ்நாச் அது மாதிரி பண்ணுறத விட இது வந்து என்ட்யூரன்ஸ் லிஃப்டிங் சொல்லுவாங்க. ஸோ 10 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கண்டினியூஸாக செய்யணும் கீழே வைக்காமல். ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது. இதோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா கிரிவாய் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க. கிரிவாய் அப்படின்னா ரஷ்யன் மொழியில் கெட்டில் பெல்னு அர்த்தம். ஓகே. ஸோ இங்கே வந்து ஓவரால் வேர்ல்டு பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தான் தெரிஞ்ச மொழின்றதுனால அது கெட்டில் பெல் அப்படின்ற பேருக்கு வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது கெட்டில் ஷேப்பில் இருக்குது, அதனால அது பெல் அப்படின்னு கெட்டில் பெல், டம்பிள் பார் பெல் மாதிரி கெட்டில் பெல்னு அதோட பேர் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கெட்டில் பெல்லில் இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இருக்குது அப்படின்றது நீங்கள் அது வின் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதை எப்போ தெரிய வந்தது? ஓகே, ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி இங்கே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று நடத்துனாங்க, ஒரு 2-day ஒர்க் ஷாப் ஒன்று இருந்துச்சு. அதில் எதேச்சியாக போய் கற்றுக்கலாம் என்னன்னு பார்க்கலான்னு தான் போனேன். அதை பார்த்ததில் கொஞ்சம் ஃபேசினேட் ஆகி இன்னும் கொஞ்சம் இதில் என்ன இருக்குது அப்படி டீப்பாக அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கோச்சஸ் ஹையர் பண்ணி என்ன டீட்டெயில்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இங்கே ஆல்ரெடி நிறைய காம்படிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஸோ அது மக்களுக்கு நிறைய ரீச் ஆகாத காரணத்தினால அதை பற்றின அவேர்னஸ் இல்லை. ஸோ நான் அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பராக போக ஆரம்பித்தேன், அதோட பெனிஃபிட்டை படிக்க ஆரம்பித்தேன், நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண, ரஷ்யன் மக்கள்கிட்ட கூட அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஸோ ஆனாலும் அவங்கக்கிட்ட கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கொஞ்சம் சேட் பண்ணி சில இன்ஃபர்மேஷனை வாங்கி அதுக்கப்புறம் இங்கே நானே இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். இங்கே வந்து என்னோட கோச் அர்ணவ் சர்க்கார் அப்படின்றவர் கொல்கத்தாவில் இருக்கார், அவர் மூலமாக பர்சனலாக ட்ரைனிங் எடுத்து ஆன்லைன் ட்ரைனிங் கற்றுக்கிட்டு அது மூலமாக நிறைய சாம்பியன்ஷிப் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு ஒரு 3 times ஸ்டேட் லெவல் பண்ணியிருக்கேன், 3 times ஸ்டேட் சாம்பியன், 4 times நேஷ்னல், 3 வேர்ல்டு கிராண்ட் ப்ரீ பண்ணியிருக்கேன். போன வருஷம் ஏஷியா இந்தோனேஷியாவில் நடந்த சாம்பியன்ஷிப்பில் ஏஷியாவில் கோல்டு மெடல் வின் பண்ணேன். இந்த வருஷம் காட்ஸ் கிரேஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஒரு கோல்டு அண்ட் ஒரு சில்வர். இந்த வாட்டி நடந்த 27th IGSF வேர்ல்டு கெட்டில்பெல் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்பில் மெல்பர்னில் ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு.
இதில் என்னுடைய ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணது ரெண்டு ஈவெண்ட்டு, ஒன்று பயத்லான், இன்னொன்று ஹாஃப் மேரத்தான். பயத்லானில் ரெண்டு ஈவெண்ட் போனோம், ஒன்று ஜர்க்ஸ், அதாவது டபுள் கெட்டில் பெல் ஜர்க்ஸ், ஈச் 24 கிலோஸ், டோட்டலி 48 கிலோஸு, 10 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக லிஃப்ட் பண்ணோம், ஐ செக்யூர்ட் 61 பாயிண்ட்ஸ். அடுத்தது ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் கொடுப்பாங்க, உடனே இமீடியட்டாக ஸ்னாச் போடணும். ஸ்னாச் அப்படின்றது 24 கிலோஸில் போடணும், 24 கிலோஸ் ஃபார் 10 மினிட்ஸ், ஐ டிட் 93 ரெப்படிஷன்ஸ். ஸோ டோட்டல் ஆல் டுகெதர் 154 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஐ செக்யூர்ட் தி கோல்டு மெடல் ஃபார் த கண்ட்ரி இந்தியா. அண்ட் சவுத் இந்தியாலேயே ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு அச்சீவ் திஸ் டைட்டில் நேம்ட் கெட்டில் பெல் வேர்ல்ட் சாம்பியன், ஆல்சோ த ஃபர்ஸ்ட் தமிழன். அண்ட் ஐ எம் ப்ரவுட் டு சே தட் ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு வின் திஸ் டைட்டில் கெட்டில் பெல் வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்றது. அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் மேரத்தான். இதில் ஒரு 24 கிலோஸ், 30 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக கீழே வைக்காமல் கண்டினியூஸாக லிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் 232 ரெப்ஸ் பண்ணிட்டு சவுத் இந்தியாஸ் ரெக்கார்ட் அது. இது மூலமாக நான் சில்வர் மெடல் வின் பண்ணேன். ஸோ ஆல் டுகெதர் இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ப்ரைட் ஃபார் மை செல்ஃப் விச் ஐ குட் பிரிங் ஃபார் த கண்ட்ரி. ஜெய் ஹிந்த். இப்போது எங்களுக்கெல்லாம் வந்து, அதாவது நாங்கள் வந்து டிவியில் பார்க்குறோம், இல்லை நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், ரெப்ரசன்ட் பண்ணுறவங்களை நேரில் பார்க்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா கிடைக்கும். இப்போது ரியலாக ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? அதோட ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங் இருக்குமா அப்படின்னு அதாவது வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் பீன் அ ட்ரீம் ஃபார் மீ சின்ஸ் மை சைல்டுஹுட். இது என்னோட ட்ரீம் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா எல்லாருக்குமே வந்து நம்ம கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒன்று பெருசாக செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. எங்கள் தாத்தாவும் ஸ்போர்ட்ஸ் மேன், எங்கள் அப்பாவும் ஸ்போர்ட்ஸ் மேன். அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் மூலமாக எனக்கும் ஏதாவது செய்யணும் நம்ம ஸ்போர்ட்டில் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் இருந்தது. சின்ன வயசுலேருந்து ஸ்போர்ட்ஸில் தான் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட் விளையாடினேன், பட் என்னோட நீ இன்ஜுரிஸ் காரணமாக என்னால் இப்போ ரொம்ப ஃப்ளரிஷ் ஆக முடியல அந்த ஸ்போர்ட்டில். தென் பாடி பில்டிங் ஒரு 2 இயர்ஸ் ட்ரை பண்ணேன், அதுலேயும் சில காரணங்கள்னால என்னால் ரொம்ப அதில் பர்சியூ பண்ண முடியல. நிறைய ஃபெயிலியர்ஸ் தாண்டி வந்தது தான் பார்க்க முடியுமே தவிர, ஏதோ திடீர்னு இன்றைக்கி நான் வந்து ஒரு வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சூழ்நிலையில் இல்லை. சோஃபார் நான் பார்த்து எல்லாமே தோல்விகள் மட்டும்தான். இதுதான் இந்த ரீசெண்டாக வந்த இந்த ரெண்டு விஷயந்தான் ஒரு பெரிய விக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு இது ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்போர்ட் செய்யணும் அப்படின்ற ஆர்வம் மக்கள் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் நான் எடுத்துக்கிட்ட இன்ஸ்பிரேஷன் இந்த கெட்டில் பெல்ன்ற ஸ்போர்ட்லேருந்து, அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே. ஸோ இந்த ஸ்போர்ட்டில் வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்னா யார்? என்னோட கோச் அர்ணவ் சர்க்கார் அப்படின்னு இருக்கார். ஹீஸ் ஃப்ரம் கொல்கத்தா. ஹீஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு டூ டபுள் 32 கிலோஸ் இன் இண்டியா. த ரீசன் வை ஐ ஆம் சேயிங் திஸ் இன் இங்கிலீஷ் இஸ் பிகாஸ் ஹீ கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். ஸோ ஐ ஓ ஹிம் அ லாட். He is the best out of best coach in India, and without him I wouldn't have achieved all this laurels whatever I am getting so far. And he is such a dedicated person, so I take him as my inspiration, and he is the best coach I have taken from India. India va allama enga appdin paathina Russia la yegapatta per irukanga. In fact female athletes பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட்டாலாம் இருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்போர்ட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு மேல் அலோன் அப்படி கிடையாது. ஃபீமேல் டாமினேட்டிங் ஸ்போர்ட் தான் இது. இன்னும் சொல்ல போனால் ஃபீமேல் டபுள் 24ஸ் டபுள் 28 32ஸ் கூட தூக்குறாங்க சில பேர். ஸோ அந்தளவுக்கான பொட்டன்சி இருக்குது, பட் இட் நீட்ஸ் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதோட அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஸ்போர்ட்டை சவுத் இந்தியாவில் வெரி ஃபஸ்ட்டு கொண்டு வந்து அதில் ஒரு சாம்பியன்ஷிப், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வாங்கினது நீங்கள் தான். ஸோ இதோட அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்போர்ட் ஆக்சுவலாக நியூன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷமாக நிறைய பேர் விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன ஒன்று, இந்த ஸ்போர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது அவ்வளோ ஈஸியாக நம்ம அடாப்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஒரு வெயிட்லேயும் புது புது லேர்னிங் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு வெயிட்டை அவ்வளோ ஹேண்டில் பண்ணுறதுன்றதுக்கு வந்து நிறைய நுணுக்கங்கள் தேவை. அது மூலமாக டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நிறையா இருக்குது, அதுக்கான ப்ராக்டிஸ் அண்ட் டெடிக்கேஷன் ரொம்ப இருக்குது. நிறைய ஸ்போர்ட், வெயிட் லிஃப்டிங் ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே என்னென்னா, ஸ்ட்ரென்த் இருந்தால் போதும், மசில் மாஸ் இருந்தால் போதும்னு மக்கள் நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நாலெட்ஜ் அண்ட் டெக்னிக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றதுல நிறைய மக்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. இந்த ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நாலெட்ஜ் வேணும், பயோமெக்கானிக்ஸ் தெரியணும், கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்டுக்கான நுணுக்கங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இதை எஃபிஷியண்ட்டாக செய்ய முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்போர்ட்டோட ஃப்யூச்சர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய மக்கள் வந்து
ரொம்ப லேசியாக இருக்கிற மக்கள் தான் ஜாஸ்தி, அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் ஒரு ஃபிட்னஸ்ஸான ஒரு டூல், அதுவும் ஒரு கஷ்டமான டூல் அப்படின்றத கற்றுக்கணுன்னா அதுக்கு அந்த மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நான் இதை பார்த்தோன்னே இது கஷ்டமாக இருக்கா, சரி ஓகே உடனே இதை நம்ம செய்யணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நிறைய பேர் அப்படி செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஃப்யூச்சர் அப்படின்றத பார்க்கும்போது என்னால் எவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ண முடியும், எவ்வளோ மக்கள்கிட்ட இதை எடுத்துகிட்டு போக முடியும், இதோட பெனிஃபிட்ஸ் எவ்வளோ பேருக்கு எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு இதை நான் எடுத்துகிட்டு போக முடியுன்றது தான் ஐ ஃபீல் இஸ் த ஸ்கோப். சென்னையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக பல பேர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல ஸ்டேட் லெவல் அண்ட் நேஷ்னல் அட்டன் பண்ணி வின் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஸ்டேட் லெவலில் 36 பேர் ஸ்டேட் சாம்பியன் ஆகியிருக்காங்க, 8 பேர் நேஷ்னல் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த அந்த 8 பேரில் 7 பேர் ஃபீமேல் அத்லீட்ஸ். ஸோ ஃபீமேல்ன்ற பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஒரு பெரிய மித்தே இருக்குது. அதில் அதை பற்றி பேசணுன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அண்ட் இதோட அடுத்த ஸ்டெப் ஸ்கோப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு இந்தியா, இந்த ஸ்போர்ட் அனந்தர் 6 to 8 இயர்ஸில் ஒலிம்பிக்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா இப்போது வரப்போகிற 2020 அடுத்த ஒலிம்பிக்ஸ் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இதோட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க இந்த ஸ்போர்ட்டை. ஸோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற ஸ்போர்ட் அடுத்த ஒலிம்பிக்ஸில் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஈஸியாக இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸில் விளையாடக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வழியை நான் காமிப்பேன். சவுத் ஸ்கோப் மாதிரியான சேனல்ஸ் இதை இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா இன்னும் ஈஸியாக நிறைய மக்கள் ரீச் பண்ணலாம். ப்ளஸ் யாருக்கெல்லாம் ஒலிம்பிக்ஸ் மாதிரியான ஒரு பெரிய ஸ்போர்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணோம், நம்ம கண்ட்ரிக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற மக்கள் இதை பார்த்துட்டு தே கேன் அப்ரோச் மீ வெரி வெல். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கும் இந்தியாவை பொறுத்தளவுக்குமே ஸ்போர்ட்ஸ்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியாக தான் பார்க்கப்படுது. அதாவது என்ன சொல்கிறது, படிப்பு தான் முதல் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்லேயும் தெர் இஸ் அ ஃப்யூச்சர் அப்படின்னு இருக்கா? அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்கூல் காலேஜ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒரு லீடிங் ஐடி கம்பெனியில் ஒரு 7 இயர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்திருக்கேன். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்து என்ன இந்த தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ஐ கேன் சே ப்ரவுட்லி தட் ஐ எம் அ லிவிங் எக்ஸாம்பிள் தட் வீ கேன் அச்சீவ் அப்பார்ட் ஃப்ரம் கரிக்குலம். நம்மளால் ஸ்போர்ட்ஸ் வழியாக ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்புக்கும் சரி, இல்லை ஒரு பர்சனல் ட்ரெயினர் மாதிரியான ப்ரொஃபைலும் சரி, கண்டிப்பாக இதில் ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் இஸ் நாட் ஓன்லி அபவுட் மேக்கிங் மணி, இட் இஸ் ஆல் அபவுட் த பேஷன் விச் வி ஹாவ் ஃபார் த ஸ்போர்ட் அண்ட் ஃபிட்னஸ். அப்படி தான் நான் அதை டிஃபைன் பண்ணோன்னு பார்க்குறேன். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற விஷயமோ இல்லை வந்து இதில் என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்றத வந்து அந்த இண்டிவிஜுவலோட திறமையும் டெடிக்கேஷனும் அந்த ஹார்ட் ஒர்க்கும் தான் டிட்டர்மைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் ஆன் திஸ். ஓகே. ஸோ இப்போ வளர்ந்துட்டு வர ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு, ஸ்போர்ட்ஸ் மேலே பேஷன் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம், ஸ்போர்ட்ஸ் மேலே பேஷன் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட் எடுக்காமல் அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. ரெக்கக்னிஷன் கிடைக்குமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் பெருசாக கவர்மெண்ட் எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எனக்கு எடுக்கல. நிறைய ஸ்போர்ட் அந்த மாதிரி மறைஞ்சு இருக்குது. பட் ரெக்கக்னிஷனுக்காக தான் செய்யணும் அப்படின்னு பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் ஆகிடும். பட் ரெக்கக்னிஷன் இந்த மாதிரியான சவுத் ஸ்கோப் மாதிரியான சேனல்ஸ் மூலமாக கிடைக்கிறதும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ப்ளஸ் இதை பார்க்குற மக்கள் நீங்கள் வாழ்த்துனா போதும், அதை விட ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்காது. அதையும் தாண்டி சில செலிப்ரிட்டிஸ் அப்ரோச் பண்ணலாம், சில ஒரு ஒரு வாழ்த்து சொல்லலாம். அந்த வாழ்த்து மூலமாக அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்லேயோ இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ இந்த மாதிரி ஒருத்தர் அச்சீவ் பண்ணியிருக்காரு, அவரை வாழ்த்துவோமே அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த ஃபேன்ஸ் மூலமாக நிறைய பேருக்கு போயிட்டு ஸ்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய வரும். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ணணும், அந்த அதுக்கான வேலைகளை செய்யணும் அப்படின்னா அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அது பின்னாடி அசோசியேஷன், ஸ்போர்ட்ஸ் கமிஷன், அத்லெட்டிக் அசோசியேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணி அந்த நார்ம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு ஸ்போர்ட் ரெகக்னைஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. பட் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் செலிப்ரிட்டிஸ்க்கோ இல்லை வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வெல் நோன்டு பர்சனுக்கோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு அச்சீவ் பண்ண ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு வாழ்த்து சொன்னாலே போதும், அதுவே அவங்களுக்கு ஒரு நம்ம பின்னாடி நம்ம நாடு இருக்குது, நம்ம தமிழ்நாடு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷமே போதும் அந்த அத்லீட் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணுவார். இன்னும் நிறைய மெடல்ஸ் வாங்குவாங்க நம்ம நாட்டுக்காக. ஏன்னா இதை விட ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்
வேறு யாருக்கும் கிடையாது. ஏன்னா ஒன்று ஆர்மியிலையோ இல்லை நேவிலையோ ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களோ இல்லை போலீஸ் ஃபோர்ஸில் இருக்கிறவங்களோ இவங்களுக்கு மட்டும்தான் அந்த கொடியை தூக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வேறு எல்லாம் சாதாரண மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்னதாக ஒரு கொடி வாங்குவோம், நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ரிப்பப்ளிக் டேக்கு மாரில் குத்திப்போம், நம்மளுடைய அந்த நாட்டுக்காக இருக்கிற அந்த ஒரு சந்தோஷத்தை அந்த ஒரு மொமெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணுவோம். பட் ஸ்போர்ட்ஸ்மேன் மட்டும்தான் அந்த கண்ட்ரியோட ஃப்ளாகை நெஞ்சில் வச்சுருப்பான். ஏன்னா வெளிநாட்டில் போய் ஆடும்போது இது நம்ம நாட்டோட மானம் மரியாதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு விளையாடுவாங்க. அது கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, பேட்மிண்டனாக இருந்தாலும் சரி, கெட்டில் பெல்லாக இருந்தாலும் சரி, கபடியாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் வெளிநாட்டில் போய் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்ம நாட்டையே அங்கே எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்போர்ட்டை இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ரெக்கக்னிஷன்ன்றது மக்களாக பார்த்து கொடுக்குற ஒரு வாழ்த்து தான். ஸோ அது ஒன்றுக்காக தான் எல்லா அத்லீட்ஸும் கஷ்டப்படுறோம். ஐ மீன் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சின்ன சின்ன அத்லீட்ஸ்க்காகவும் சேர்த்து இதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது உங்ககிட்ட தான் இருக்குது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ இப்போது அந்த மாதிரி ஒரு பேஷனேட்டாக இருக்கிற ஒரு அத்லீட், அதாவது சின்ன பசங்களுக்கு, அவங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அந்த மாதிரி ஆர்வம் இருக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ்க்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் இன்னமும் அந்த சூழல் இருக்குது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மூலமாக பெரிய கெரியர் அமைக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன், முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ பேரண்ட்ஸ் இனிஷியலாக நான் என்ன சொல்லுவேன்னா, படிப்புலையும் கொஞ்சம் விடுங்க, அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டிசீசஸ் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸை அச்சீவ் பண்ணுறது மெடல் வாங்குறதுன்றது வந்து கேக்கில் மேலே வைக்கிற க்ரீம் மாதிரி, ஆனால் அந்த கேக்கும் அதுக்கான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. வெறும் க்ரீமை மட்டும் நம்ம எதிர்பார்த்து போக முடியாது. ஸோ ஹெல்த் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நல்ல ஸ்போர்ட் எடுத்து, எந்த ஸ்போர்ட்னாலும் பரவாயில்ல, சின்ன பசங்கள்லேருந்து அவங்கள ஸ்போர்ட்டில் இன்வால்வ் பண்ண பண்ண அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத அவங்களே தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. படிப்பும் இருக்கட்டும், விளையாட்டும் இருக்கட்டும். ஸோ பேரண்ட்ஸ், அடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் பசங்களை குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி ஃபீமேல் சில்ட்ரன் கண்டிப்பாக இன்வால்வ் பண்ணுங்கள். செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸஸாக இருக்கட்டும், இல்லை வெயிட் லிஃப்டிங் கிளாஸஸாக இருக்கட்டும், எந்த தப்பும் கிடையாது. நிறைய மித்துகள் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய உடைய பேரண்ட்ஸ் அதை வந்து சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க எல்லாரையும் வந்து என்கரேஜ் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க உங்களோட ஸ்டோரியில் நான் வந்து ரொம்ப நிறையா ஃபெயிலியர்ஸை தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந் அவ்வளவு தோல்விகளை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த வெற்றி அந்த கடைசி மொமெண்ட்டில் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை வந்து ஒரு நிமிஷத்தில் சொல்லவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அதுவும் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இனிஷியலாக என்னோட கிரிக்கெட்டிங் கேரியர் பார்த்திங்கன்னா என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்ப்பாங்க, கிரிக்கெட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு கூட தெரியும். நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த சாம்பியன்ஷிப்புக்காக. ஏன்னா அவங்ககிட்டயே நான் சொன்னேன், நான் கிரிக்கெட்டில் சரியாக பண்ண முடியல, பட் இந்த டைம் நான் மிஸ் பண்ண மாட்டேன், இதை நான் ப்ரூவ் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ என்னை நம்பி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ கிரிக்கெட்டிங் கெரியரில் எங்கள் அப்பா என்னை வந்து ஒரு ரஞ்சி ட்ராஃபி இந்தியா ஆட வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணார். பட் பல காரணங்கள்னால அதை என்னால் அச்சீவ் பண்ண முடியல. எவ்வளோ நாள் கிரவுண்டில் நான் லிட்டரலி அழுதுருக்கேன், என்னடா நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஆனாலும் பர்ஃபார்ம் பண்ண முடியல, இல்லை ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு இருந்தோம். அதையும் தாண்டி சரி ஓகே அவ்வளோதான், இனிமேட்டு படிப்பு தான், காலேஜ் ஃபினான்ஷியலாக தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஒர்க் அப்படி போக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமும் சரி பாடி பில்டிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த ஃபீல்டில் போகும்போதும் அதில் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா அங்கே அந்த ஃபீல்டுக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப ஹையாக இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கு வந்து நிறைய மெடிசின்ஸ் தேவைப்பட்டுச்சு, நிறைய ஆர்டிஃபிஷியலாக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்ததுனால அது என் மனசுக்கு என்னவோ காரணங்கள்னால அது ஒவ்வொரு அதையும் விட்டுட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வரும்போது மொத்த ஜேர்னியை கால்குலேட் பண்ணும்போது வெறும் தோல்விகள் மட்டும்தான் இருந்திருக்கு. விக்னேஷ் யார் அப்படின்னு சொல்லணும்னா எங்கேயுமே அதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இல்லாமல் இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்குது அப்படின்றத வந்து அது வார்த்தைகளால் சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. இட்ஸ் ஒன் ஆஃப் த ப்ரைடஸ்ட் மூமெண்ட். இந்த ஜேர்சியை இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ ரியலி ஃபீல் ஐ ஹவ் டன் சம்திங் ஃபார் த கண்ட்ரி. அதை விட ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எனக்கு எதுவுமே கிடையாது.